உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நான் ஒண்ணு சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக போல. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஒரு ஆபத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சும் எப்படி போகாம இருக்க முடியும்? அது தப்பு இல்லையா? நமக்கு வேண்டப்பட்டவங்க இல்ல மாமா, உங்களுக்கு தான் ரொம்ப வேண்டப்பட்டவங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாம இப்ப அவ என்ன சொன்னாலும் நம்ப போறதில்ல. அவ இன்னும் பிரச்சனைய தான் பெருசாக்குவா. ஸ்வேதா, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுதுமா, என்ன டென்ஷன் பண்ணாத ப்ளீஸ். நான் உங்களை டென்ஷன் பண்ணல மாமா, நீங்க தான் என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா சென்னையில இருந்து வந்தேன். எதுக்கு? உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தரணும் தானே. நீங்க என்னடானா, எவனோ ஒருத்தி போன் பண்ணதும் அடிச்சு புடிச்சு மிட் நைட்ல ஓடுறீங்க. அப்படின்னா நான் யாரு மாமா உங்களுக்கு? உங்க மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு கூட தெரியாம நான் தான் பைத்தியக்காரி மாதிரி உங்களை சுத்தி சுத்தி வரேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 100 போனாச்சும் பண்ணிருப்ப, ஆனா ஒரு தடவை கூட நீங்க என் கால அட்டென்ட் கூட பண்ணதில்ல. ஆனா மிட் நைட்ல எவ்வளோ ஒருத்தி அவ போன் பண்ணதும் அப்படியே பாஞ்சு போய் எடுக்கிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பொண்ணு கூட என்னமாமா நெருக்கும்? ஸ்வேதா, மறுபடியும் சொல்றேன், நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க. சரி, அவங்க ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இருக்காங்க, நம்மளால அதை சரி பண்ண முடியும்னு நம்பி கால் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல எப்படி அவாய்ட் பண்ண முடியும் சொல்லு. அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க மாமா. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் கிட்ட தான போயிருக்கணும். அத விட்டுட்டு அந்த டைம்ல எதுக்கு உங்களுக்கு போன் பண்ணனும்? அந்த அளவுக்கு உரிமை இருக்குன்னா அப்ப உங்க ரெண்டு பேருக்குள்ளயும்? ஸ்வேதா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சட்டுன்னு ஒரு வார்த்தையில அடுத்தவங்களை கொச்சப்படுத்திடாத. போதும், இதுக்கப்புறம் அவங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசுன நான் நானாவே இருக்க மாட்டேன். சபாஷ் மாமா, இததான் நான் எதிர்பார்த்தேன். இதுலயே தெரியுது, கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேனு உறுதியா நின்னு பாத்தீங்களா? அதுக்கு எனக்கு சரியான மரியாதை கொடுத்துட்டீங்க மாமா. ஸ்வேதா, நீ தான் தேவையில்லாம எதையோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற. போய் படு, போ. நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கல மாமா, உங்களுக்கு தான் கன்ஃபார்மா ஏதோ இருக்குன்னு சொல்றேன். இல்லனா அர்த்த ராத்திரியில ஆபத்துனா போலீஸ்க்கு கூட கால் பண்ணாம உங்களையும் கூப்பிடணும். ஆபத்துன்னு வர சொன்னாலா இல்ல அணைச்சுக்கலான்னு? இதான் லிமிட். இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் மரியாதை கெட்டுரும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.